ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டுடே சமையல் பிளாகில் இன்னைக்கு என்ன ரெசிபி வீடியோன்னு பார்க்கலாம். இன்னைக்கு என்ன ரெசிபி வீடியோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஈஸி தாங்க இதுவோ, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் லாஸ்ட் டைம் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா எல்லா காயும் வாங்கி சமைச்சு முடிச்சுட்டு இருக்க மிச்ச மீதி காயை வச்சு தான் நம்ம சமைப்போம். அதை மாதிரி தான் இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன். ஏன்னா எனக்கு எல்லா காயும் காலி ஆகிடுச்சு, நான் சண்டே காய் எதுவும் வாங்கலை, இன்றைக்கி ஈவினிங் தான் காய் வாங்கலான்னு இருக்கேன். எங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் மட்டும்தான் இருக்குது. அந்த முருங்கைக்காயை போட்டு பொறி குழம்பு, அதுவும் ஈஸி தாங்க, ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ஈஸியாக தான். முருங்கைக்காய் மட்டும் இருக்குது, அதை போட்டு நான் உங்களுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றி பொறி குழம்பு வைக்க போகிறேன். நம்ம ஊர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்க மிச்ச மீதி காயெல்லாம் லாஸ்ட் டைம் வைப்பாங்க வீக் எண்டில், அந்த மாதிரி தான் இதுவும். அதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு தட்டி வச்சுருக்கேன். முருங்கைக்காய் இருக்க முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பார்த்தீங்கன்னா தேங்காய், வெங்காயம், தக்காளி, பச்சையாகவே வெங்காயம் தக்காளி போட்டு சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு கடாயை வச்சு ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது. ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சீரகம் போட்டுக்கலாம். கடுகு சீரகம் பொறிட்டுங்க, பொறிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாங்க. பாருங்கள் கடுகு சீரகம் பொறிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டும் சேர்த்துக்கலாங்க. கேஸ் சிம்மில் வச்சு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இங்கே பாருங்கள், எல்லாமே நான் ஒன்றா தான் போடுறேன். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இது கூடவே தேவையான அளவு கல் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தூவிக்குங்க. இப்போ நம்ம கலந்து வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தக்காளியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ரெண்டு முருங்கைக்காய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு ரெண்டு பெரிய தக்காளி போட்டிருக்கேன். தக்காளியை நம்மளுக்கு நல்லா வதங்கணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்மளுக்கு, சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், முருங்கைக்காவை போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து வீட்டு மிளகாய் போட்டுக்கலாம், குழம்பு மிளகாய் தூள் அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னோடய மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா காரம், அதனால் நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ண போகிறேன், ரொம்பலாம் போட போகிறதில்ல. ஒரு 2.5 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நான், போதும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு 1/4 சொம்புலேருந்து 1 சொம்பு அளவு, அதாவது 1/4 சொம்பு இல்லை 1 சொம்பு அளவில் நான் தண்ணி சேர்க்குறேன். சின்ன சொம்பில் தாங்க சேர்க்குறேன் நான். நம்மளுக்கு வந்து ஹையில் வச்சு குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம், தக்காளி, தேங்காய், சோம்பு. வெங்காயம் தக்காளியெல்லாம் தேங்காயில் நான் பச்சையாக தான் போட்டு அரைச்சிருக்கேன், அந்த மாதிரியே அரைச்சிக்கோங்க. குழம்பு கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம அதை ஊற்றி இறக்க வேண்டியதான். குழம்பு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இப்போ நம்ம குழம்பு கொதிச்சிருச்சா பார்க்கலாம். குழம்பு சூப்பராக கொதிச்சிருச்சுங்க. முருங்கைக்காயும் நல்லா வெந்திருக்கு. நம்மளுக்கு வந்து மிளகாத்தூள் வெடுப்புலாம் போயிடணுங்க. மிளகாய் வெடுப்பு வரலை அப்படின்னாக்கா நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லைங்களா தேங்காய், அதை வந்து குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு மிளகாய் வெடுப்புலாம் போயிடுச்சு, இப்போ நான் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த தேங்காயும் பச்சை வாசனை போகணுங்க, ஒரு கொதி வரட்டும். மூடி வச்சிடலாம். நம்மளுக்கு ஒரு கொதி வந்தோடனே காட்டுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, குழம்பு கொதிச்சுடுச்சான் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக குழம்பு கொதிக்குது. நான் சிம்மில் வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா திக்காக சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான முருங்கைக்காய் போட்ட பொறி குழம்பு, ரொம்ப சுலபமான பொறி குழம்புங்க. நான் உங்களுக்கு ஒரு பவுலில் மாற்றி காட்டுறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பொறி குழம்பு தயார். தேங்க்யூ.